காளிங்கனே நான் உன்னை எச்சரிக்கிறேன் யமுனையை விட்டு உடனே செல் உன் பற்களில் உள்ள விஷம் இந்த அழகிய பிருந்தாவன மக்களின் சந்தோஷத்தையும் அமைதியையும் கெடுக்கிறது இந்த நொடியே இங்கிருந்து சென்றுவிடு மீண்டும் இங்கு வராதே ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு அதிசய சிறுவன் இந்த பூத்து குலுங்கும் அழகிய பிருந்தாவனத்தில் வசித்தான் தனது சிறு வயதினை இந்த மண்ணில் அவன் சந்தோஷமாய் கழித்தான் பிருந்தாவனத்தில் இருந்த மக்கள் அவன் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தனர் இந்த பூமியில் கரடு முரடான வனப்பகுதியில் தனது மழலை காலடிகளை அழியா வண்ணம் அவன் பதித்தான் அவன் நடந்து கடந்து வந்த பாதைகள் தெருக்கள் அங்கிருந்த வீடுகள் அதோடு நதிக்கரை ஓரங்களெல்லாம் அவன் கதைகளை சொல்லிச் சொல்லி மகிழும் இவை அனைத்தும் இந்த பாகவத புராணத்தில் அழகாக எழுதப்பட்டுள்ளது இந்த பாகவத புராண கதைகள் படிக்கும் பக்தர்கள் மனதை கவர்ந்ததோடு அவர்களின் இதயத்தில் சின்ன கிருஷ்ணனுக்காக ஒரு தனியிடத்தையும் பெற்றுத்தந்தது
சுவையான மாம்பழங்களை கூட நிறைய கொண்டு போய் நந்த மகாராஜாவுக்கு பரிசா கொடுக்க போறேன். இது மிகவும் நல்ல விஷயம் சுபலா. மதுமங்களின் கடின உழைப்பை பார்த்தாயா? மத்தவங்களுக்காக பறிச்சத தானே சாப்பிடுறான். என் வயித்துல இதுக்கு மேல இடமே இல்ல. ஆமா சுபலா, நீயும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. நீயே சொல்லிவிட்டாய், சரி அப்படியே செய்கிறேன். ஆனா என் வேலை இன்னும் முடியலையே கிருஷ்ணா. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் சுபலா. கிருஷ்ணன் குடல்ல இருந்து வர நாதத்தை கேட்டீங்களா? இவ்ளோ ரம்யமா இருக்குல. என்னால நடனம் ஆடாம இருக்க முடியல. வா லலிதா, வா விஷாக்கா. கிருஷ்ணன் என்ன பண்றான்னு பாருங்க. ராதா, கிருஷ்ணன் இங்க என்ன பண்றான்னு நம்ம யசோதா அம்மா கிட்ட போய் சொல்லலாம். வாங்க போலாம், வாங்க போலாம். எல்லாருக்கும் கொடுக்க நிறைய பழங்கள் இருக்கு. ஆமா, இந்த வேலையை யாரு செஞ்சிருப்பாங்க? இந்த அதிசயத்தை செய்தது நீதானா? உனக்கு எனது வணக்கங்கள். யாராவது காப்பாத்துங்க. இந்த வாரத்துக்குள்ள மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். எல்லா விவசாயிகளுக்கும் சிறப்பான விதைகளை கொடுக்கணும். அப்பதான் விவசாயமும் செழிப்பா இருக்கும். உத்தரவு மகாராஜா. நந்த மகாராஜா, நந்த மகாராஜா, காப்பாத்துங்க. சுகாந்தா, என்ன விஷயம்? நந்த மகாராஜா, மிகவும் பயங்கரம். நமது யமுனா நதியிலே ஐந்து தலையுடன் கூடிய பயங்கர பாம்பு ஒன்று விஷத்தை கக்கி நீரை பாழாக்குகின்றது. மகாராஜா, என் கால்நடைகள் எல்லாம் இறந்து போக போகின்றன. இது உண்மையிலேயே ஆபத்தான விஷயம்தான். இந்த ஆபத்தையே நம்மளை நோக்கி வருதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. உடனே எல்லா முக்கியமான ஆட்களையும் கூப்பிடுங்க. நான் உங்க கூட சேர்ந்து யமுனைக்கு போறேன். பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பா இருக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. கரையோரம் இருக்கிற விவசாயிகளை அவங்க கால்நடைகளோட திரும்ப ஊருக்கு வர சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. என்ன இது? என்ன விஷயம் யசோதா?
கிருஷ்ணனும் பலராமனும் யமுனையில் கன்று குட்டிகளுக்கு தண்ணீர் கொடுத்ததை ராதா பார்த்தாலாம். சுபலா, மதுமங்க, ஹம்சியும் கத்தியும். நேரம் கடத்தாம நாம உடனே கிளம்பி ஆகணும். நம்ம கிருஷ்ணனும் ஆபத்துல இருப்பான். நாம அங்க போய் அவனை காப்பாத்தணும். ஆமா, சீக்கிரம் போலாம். நீ இங்க இருக்கியா? வா ஹம்சி, கிருஷ்ணனும் மத்தவங்களும் காத்துட்டு இருக்காங்க. ஹம்சி ஹம்சி நில்லு, உனக்கு நீச்சல் தெரியாது. உன்னை கூப்பிட்டால் நீ உடனே வர வேண்டும் ஹம்சி. ஆமா, உன் வயிறு பூரா பழங்கள் இருக்கு. கல்லு மாதிரி உள்ள போயிட போற. இந்த குளிர்ந்த யமுனால நீந்தறது தனி சுகந்தம். குழந்தைகள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா?
பலராமா, உனக்கு ஒன்றுமில்லையே. உன் சகோதரன் எங்கே? கிருஷ்ணா, கிருஷ்ணா! நாம உடனே அவனை காப்பாத்தி ஆகணும். அப்பா, தண்ணீருக்குள் செல்லாதீர்கள், அதில் விஷம் கலந்திருக்கிறது. அப்பா நில்லுங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. அங்கே பாருங்கள், கிருஷ்ணன் அவனோட குழலை வாசிக்கிறான். கேளுங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும், வந்தே கிருஷ்ணன். கணவர் மீது கருணை காட்டு கிருஷ்ணா. அவர் உடலாலும் மனதாலும் தோற்றுவிட்டார். கிருஷ்ணா, அவரிடம் இருந்த விஷம் அனைத்தையும் நீ எடுத்து விட்டாய். இனி அவரால் யாருக்கும் பாதிப்பு வராது. இது உண்மையா காளிங்கா? நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் கிருஷ்ணா. என்னுள் உள்ள விஷத்தால் என் கர்வம் தலைக்கு ஏறியது. இப்போது என் தவறினை நான் உணர்ந்து விட்டேன்.
என்னோட கர்வமும் குரோதமும் என் கண்களை மறைத்து விட்டது. நீங்கள் என் கண்களை திறந்து விட்டீர்கள். நல்லது, நான் உன்னை மன்னிக்கிறேன் காளிங்கா. மீண்டும் பிருந்தாவனத்திற்கு நான் வரமாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடு. ஆனால் கிருஷ்ணா, விஷம்தான் எங்களிடம் உள்ள பெரிய சக்தி. அது இல்லாமல் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வோம்? கிருஷ்ணா, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உணர்கிறோம். இவர் கருடனின் விரோதத்துக்கு வேறு ஆளாகி உள்ளார். என் காலடிகள் அவன் தலைமையில் இருப்பதால் கருடனால் எந்த ஆபத்தும் வராது. நான் வெகு தூரம் நீந்தி சென்றேன். நீ உண்மையில் மிகவும் அற்புதமானவன் கிருஷ்ணா. ஆனால் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபொழுதும் இல்லை. ஏனென்றால் நீதான் என் அன்பு மகன் கிருஷ்ணா. இவ்வாறாக பிருந்தாவனத்தின் அதிசய பாலகனாக கிருஷ்ணன் தனது லீலைகளால் மக்கள் மனதில் ஒரு தனி இடத்தை பிடித்தான்.